நடிகர் கமல் அவர்களின் விக்ரம் படத்தின் கேரள விநியோக உரிமை குறித்த தகவல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. படப்பிடிப்புகள் முடிந்த நிலையில் திரைக்கான காத்திருக்கும் விக்ரம் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ப்ரொடக்ஷன் பணிகள் ஒருபுறம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மறுபுறம் விக்ரம் படத்தின் வியாபாரமும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. முன்னதாக செட்டிலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமம் சுமார் 100 கோடிக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கேரள விநியோக உரிமையை மட்டும் 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விக்ரம் படம் ரிலீஸுக்கு முன்பே லாபகரமான படமாக மாறியுள்ளது. வெளியீட்டுக்கு முன்பே படத்தின் பட்ஜெட் கிடைத்து விட்டது. இனி தியேட்டரின் மூலம் வரும் வருவாய் அனைத்துமே லாபம்தான். நடிகர் கமல் அவர்கள் பங்குதாரராக இருக்கும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தினை ஜூன் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டிருக்கிறது. இந்த நிலையில் படம் ஆண்டவருக்கு மிகப்பெரிய வசூல் வேட்டையாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. எனவே ஆண்டவரின் விக்ரம் திரைப்படம் 2022 தமிழ் சினிமாவின் அதிக லாபமீட்டிய படங்களில் ஒன்றாக இடம்பெறும் என்பது நிச்சயமே.